இந்த தலைப்பிலே நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் அடுத்ததாக பதினோராவது விஷயம் குர்ஆனோடுள்ள தொடர்பு. குர்ஆனோடுள்ள தொடர்பு என்ன? குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள் ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கலாம் அல்லாஹுடைய வார்த்தைகளோடு எமது தொடர்பு எந்த அளவு இருக்கிறது, எமது தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படி என்ற பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக, மண்ணறைகளாக ஆக்காதீங்கன்னு சொல்றான். லா தஜ்அலு புயூதகும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சொன்ன முக்கியமான செய்தி என்ன? எந்த சூரா சொல்றாங்க? அதுல முக்கியமா சொல்றாங்க சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவை எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து விரண்டு ஓடுகிறான். முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே நர்மையான சகோதரர்களே, குர்ஆனோடு உள்ள தொடர்பு. அப்ப இன்றைய நீங்க வீடுகள் எடுத்து பாருங்க, எந்த அளவு குர்ஆன் ஓதப்படுகிறது வீடுகள்ல? இன்றைய வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுகின்ற அளவு நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு குறைந்து விட்டது இந்த இபாதத், இந்த வணக்கம் குறைந்து விட்டது. ஆனால் சுபஹானல்லாஹ், அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகள் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அடுத்த நர்மையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அகமதில் வருகிறது. நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் ஓதப்படுகிறதோ, அந்த வீட்டுக்கு வந்து ஷைத்தான் மூன்று நாட்கள் அவன் ஷைத்தான் அந்த வீட்டுக்கு வரமாட்டான், நெருங்க மாட்டான். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் என்ன? ஆமனர் ரசூலு விமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லா. இதை நமது வீடுகளில் நமது பிள்ளைகள் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்குது, நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதாவது இந்த செய்தி அகமதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, இந்த வசனங்களை எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ மூன்று நாட்களுக்கு ஷைத்தான் அந்த வீடுகளுக்கு நெருங்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்த நர்மையான சகோதரர்களே, இரவில் நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பை தரக்கூடிய வசனம் எது? ஆமனர் ரசூல் தான். என்ன? ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹின்ற இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி ரெண்டு வசனங்கள் எவர் இரவில் ஓதுவாரோ அவருக்கு அது போதுமானதாகும். கஃபத்தாகும் அல்லாஹ்வுடைய சொன்னா அவருக்கு போதுமானதாகும். எல்லாவற்றுக்கும் அது போதுமானது, அனைத்துக்கும் போதுமானது என்பதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். எனவே நர்மையான சகோதரர்களே, அப்ப நாம் சூரத்துல் பக்ரா, அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள், அடுத்த ஹதீஸை பாருங்க புகாரியில 3275வது செய்தி, இரவில் நாம் ஆயத்துல் குர்சியை ஓதுவோமாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுவார், ஒரு ஹாஃபிள், ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிப்பான். அந்த மலக்கு அங்கு வந்துவிட்டால் யாருக்கு நெருங்க முடியாது? ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது. காலை வரை ஷைத்தானுக்கு நெருங்க முடியாது என்ற ஹதீஸ் இது புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. எனவே ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை நாம் என்ன செய்வது? ஓதிக்கொள்வது. இது நமக்கு என்னது? முழுமையான ஒரு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே இப்போ நாங்கள் குர்ஆனோடு தொடர்புபடுத்தி பார்த்த விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம்? சூரத்துல் பக்ரா, அடுத்து என்ன? சூரத்துல் பக்ராவுடைய இறுதி ரெண்டு வசனங்கள், அடுத்து ஆயத்துல் குர்சி. அடுத்து குர்ஆனோடு தொடர்புள்ள விஷயங்களில் என் அருமையான சகோதரர்களே, அதாவது முஅவ்விதத்தான். முஅவ்விதத்தான் என்று சொல்லி சொன்னால் என்ன? சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸ். இந்த ஹதீஸை நீங்கள் திருமீதியில் பார்க்கலாம். அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யதஅவ்வது மினல் ஜானி வ அய்னில் இன்சான், ஜின்களிலிருந்தும் அதே போன்று மனிதர்களுடைய கண்களிலிருந்தும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல விஷயங்களை கொண்டு பாதுகாப்பு தேடினாங்க. ஹத்தா நஸலத் அல் முஅவ்விதத்தான், இந்த இரண்டு சூராக்கள் இறங்கும் வரை. ஃபலம்மா நஸலத், இந்த ரெண்டு சூராக்கள் இறங்கியவுடன் அந்த அனைத்தையும் விட்டு விட்டார்கள், இதை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அந்த அனைத்தையும் விட்டு ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டாங்க. எதை எடுத்துக்கொண்டாங்க? சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இந்த ஹதீஸ் திருமீதியில் 3511வது செய்தி, திருமீதியோட 2058வது செய்தி. அப்போ எனவே இந்த ரெண்டு அத்தியாயங்கள், இந்த ரெண்டு அத்தியாயங்களை நாம் ஓதுவது என்பது நமக்கு முழுமையான பாதுகாப்பை தரக்கூடியது. அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு நோய் வருமாக இருந்தால், நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வருமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? எதை ஓதுவாங்க? இந்த முஅவ்விதாத் தான் ஓதுவாங்க. எதை ஓதுவாங்க? சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த அத்தியாயங்களை தான் ஓதுவார்கள். அவங்க மரணப்படுக்கையில் கடைசி நேரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு முடியாமல் இருந்தது, நான் அதை ஓதி ஆகுடைய
கைகளில் ஊதி அவர்களுடைய கைகளால் அவருடைய மேனிலே நான் தடவி விட்டேன் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் நோய்கள் சந்தர்ப்பங்கள் நோய்களின் போது இதை ஓதுவதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த நேர்மையான சகோதரர்களே, இந்த செய்தியை பாருங்க. இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை பார்த்து கேட்கிறார்கள், எப்னு ஆபிஸ் என்று சொல்லி கேட்கிறாங்க. அந்த தோழரிடம் பார்த்து அவருடைய பெயரை சொல்லி கேட்கிறார்கள். அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு தேடக்கூடிய சிறந்த இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இதன் மூலம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இது மிக பாதுகாப்பு தேடுவதற்கு மிக சிறந்த இரண்டு விடயங்கள் என்று சொல்கிறார்கள். அதுதான் சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாசும். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இந்த ஹதீஸ் அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவங்கள அந்த நபித்தோழரை பார்த்து, உக்பாவே, நான் தௌராத்திலும் ஜபூரிலும் இஞ்சிலும் ஃபுர்கானிலும் இல்லாத அளவுக்கு அருளப்படாத அளவுக்கு சிறந்த இரண்டை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த குல் அல்லாஹ் வஹத் குல்லது பபில் ஃபலக் குல்லது பபின் நாஸ். அதாவது குர்ஆனிலும் மிகச்சிறந்த சூறாக்களாக ரசூலுங்க சொல்கிறாங்க. குர்ஆனிலும் மிக சிறந்த சூறாக்கள் இது போன்று தௌராத்திலோ ஜபூரிலோ இஞ்சிலோ கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த மூன்று சூறாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவில் நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு இரவாக இருந்தாலும் அதை நீங்கள் இரவில் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உக்பத்தி மூணு ஆமீர் அலிகளான சொல்கிறாங்க, நான் இதை எந்த இரவிலும் ஓதுவதை விடவே இல்லை. அப்போ இந்த ஹதீஸின் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக நீ இரவில் ஓதலாம். இது தூங்கும் போதுன்னு இந்த ஹதீஸ் சொல்லலை, தூங்கும் போதுன்னு சொல்லலை. இந்த ஹதீஸ் பொதுவாக சொல்லுது இரவில் ஓதுவதுன்னு சொல்லுது. அப்போ இரவிலே பொதுவாக ஓதுவதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே படுக்கைக்கு அவங்க விருப்பிக்கு வந்தால் ரெண்டு உள்ளங்கைகள் என்ன செய்வாங்க? ஊதுவார்கள். ரசூலுல்லாஹி என்ன செய்வார்கள்? ஊதுவார்கள். ஊதிவிட்டு இந்த மூன்று சூறாக்களை ஓதி தங்களது முழு மேனிலும் என்ன செய்வார்கள்? மூன்று முறை தடவிக்கொள்வார்கள் என்பதும் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. அடுத்த என் அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஓதுவது ஆதாரபூர்வமானது. என்னென்ன? குல் அல்லாஹ் வஹத், குலது ரபில் ஃபலக், குலது ரபின் நாஸ். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் நாம் இதை ஓதிக்கொள்வது என்ன? இங்கும் நமக்கு மார்க்கம் சொல்லித்தருகிறது. அதே போன்று ஆயத்துல் குர்சி ஓதுவது. அப்போ நான் உங்களுக்கு ஏன் இந்த சந்தர்ப்பங்களை சொல்கிறேன் என்றால், இப்படி ஒரு மூமினுடைய வாழ்வு இந்த அந்த அத்தியாயங்களோடு தொடரப்பட்டு விட்டால் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நெருங்காது, நெருங்க முடியாது. இல்லைஞ்சா நெருங்கினாலும் அது பலமாக இருக்காது. அது என்ன செய்யாது? பலமாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே இப்போ நாம் சொன்ன இந்த அத்தியாயங்கள், இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த அத்தியாயங்கள், இதை நாங்கள் சரியாக அந்த உரிய இடங்களில் ஓதி வருவோமாக இருந்தால், செயல்படுத்துவோமாக இருந்தால், எங்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு மிகப்பெரும் பாதுகாப்பு நமக்கு இதன் மூலம் கிடைத்து விட்டது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போ நாங்கள் கண்ணீராக இருந்தாலும் சூன்யமாக இருந்தாலும் அல்லது ஜின்களுடைய பாதிப்பாக இருந்தாலும் அவைகள் நிகழ்வதற்கு முன்னால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறை இது. அந்த மாதிரியான அந்த துன்பங்கள், அந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு முன்னால் நாங்கள் இதை கடைபிடிப்போமாக இருந்தால் நமக்கு இது என்ன செய்யும்? ஒரு பாதுகாப்பு. அது வந்த பிறகு உள்ள சிகிச்சை முறை என்பது வேறு. வருவதற்கு முன்னாலே நாம் இவைகளை எல்லாம் உரிய முறையில் கடைபிடிப்போமாக இருந்தால் நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு இதன் மூலம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.